ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, குரோசின் டேப்லெட் ஃபாஸ்ட் ரிலீஃப், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தினால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். முக்கியமாக இந்த மருந்தை காய்ச்சல் மற்றும் தலைவலிக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தில் பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, பல்வலி, பீரியஸ் டைமில் மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய வலி, அப்புறம் காது வலி, முதுகு வலி, கை கால் வலி, தலைவலி, இவை எல்லாத்துக்குமே ஒரு வலி நிவாரணியாக இந்த மருந்து வந்து பயன்படுது. இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காய்ச்சல் இருக்கும்போது இல்லை உடல் வலி ஏற்படும் போது நம்ம மூளையில் வந்துட்டு ஒரு விதமான கெமிக்கல் வந்து சுரக்கும். அந்த கெமிக்கல் சுரக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த வலி தெரியுது, இல்லைன்னா காய்ச்சல் தெரியுது, அந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல போய் கரைஞ்சி மூளையில் சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கலை வந்துட்டு குறைக்குது, அதை ஸ்டாப் பண்ணுது, அதேமாதிரி அங்கே ஏற்பட்டுக்கிற பாதிப்புகளையும் சரி செய்யுது. ஸோ இதனால் நமக்கு வந்துட்டு ஃபீவர்லேருந்தோ நமக்கு வந்து உடல் வலியிலிருந்தோ நிவாரணம் கிடைக்குது. அடுத்து இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், வாந்தி, தலைவலி, படப்படப்பு, இதயம் வந்துட்டு படம் வேகமாக துடிக்கிறது, இல்லைனா ரத்த அழுத்தம் ஏற்படுவது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கவங்க, கிட்னி மற்றும் லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா இது வந்துட்டு சேஃபாக அப்படின்றது வந்து உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் மருந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப உங்களுடைய நோய் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் அதுக்கேற்ற தான் இந்த மருந்து வந்து நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி டைமிங்கும் நீங்கள் வந்து மார்னிங் நைட் வந்துட்டு எந்த டைமிங்கில் நீங்கள் எடுக்கணும், ஒரு டைமா ரெண்டு டைமா இல்லை மூணு வேலையுமே இந்த மருந்து எடுக்கணும் அப்படின்றத உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப டோசேஜ் டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்து எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டும், சைட் எஃபெக்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.